Hi, I'm Sharuk. Welcome to the Ancient Times News. To discover the truth, stay with us. ಕೊರೋನಾ ವೈರಸ್ ವ್ಯಾಪಕವಾಗಿ ಹರಡುತ್ತಿರುವ ಹಿನ್ನೆಲೆಯಲ್ಲಿ ಈ ದಿನ ಕೆಜಿಎಫ್ನ ಕೃಷ್ಣಾವರಂ ಸಮೀಪ ವಿದ್ಯಾರ್ಥಿ ಸಂಘದವರಾದ ಕಾರ್ತಿಕ್ ಹಾಗೂ ಸ್ನೇಹಿತರು ಜಿಂಕೆಗಳಿಗೆ ತರಕಾರಿ ಹಾಗೂ ಕುಡಿಯಲು ನೀರನ್ನು ನೀಡಿ ಮೂಕ ಪ್ರಾಣಿಗಳಿಗೆ ಹಸಿವನ್ನು ನೀಗಿಸಿದರು. 28ನೇ ವಾರ್ಡಿನ ನಗರಸಭಾ ಸದಸ್ಯರಾದ ಶ್ರೀಮತಿ ರಾಮಲಮ್ಮ ಗಂಟ್ಲಪ್ಪ ಅವರಿಂದ ಕುಡಿಯುವ ನೀರಿಗಾಗಿ ಬೋರ್ವೆಲ್ಗೆ ಪೈಪ್ಗಳನ್ನು ಅಳವಡಿಸಿ ಸಾರ್ವಜನಿಕರಿಗೆ ಕುಡಿಯಲು ನೀರನ್ನು ಒದಗಿಸಿ ಅನುಕೂಲವನ್ನು ಮಾಡಿಕೊಟ್ಟರು. எல்லாருக்கும் என் அன்பு வணக்கங்கள். நான் ஒரு கேஜிஎஃப் தங்கவேல், ஒரு குடிமகனா ஒரு கார்த்திக் பேசுகிறேன். இந்த லாக்டவுனோட டைமில் வந்து நான் எங்கள் டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு 3 days ப்ரொவிஷன் அப்போ 10 days சாப்பாடு கொடுத்தோம். இன்றைக்கி 14th day வந்து ஜனங்களுக்கு என்ன ரூபத்தில் சாப்பாடு கிடைக்குது, பட் இந்த மிருகங்களுக்கு வயல ஜீவனங்களுக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லை. பசியில் ஒரு நாய் வந்து பசியில் வந்து நாயங்களும் சரி மாடுங்களும் சரி, அப்புறமா நம்ம கிருஷ்ணவர காட்டில் வந்து மானுங்களும் சரி எல்லாம் சுஸ்தா பத்துன்னுக்குது. போகும்போது ரொம்ப நாங்கள் பார்த்துக்குறோம். அதுக்கு இன்றைக்கி நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு கிருஷ்ணவர காட்டில் வந்து ஒரு டேங்கர் தண்ணி, அப்புறமா எங்களால் முடிஞ்ச காயங்கோ வெஜிடபிள்ஸ் என்னாலும் எல்லாம் நாங்கள் போட்டு இன்னி நாங்கள் பண்ணிக்கிறோம். இத்தனை நாள் நாங்கள் பண்ணினதுக்கு வந்து எங்கள் ஜனங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்கோ. ஜனங்களுக்கு ஒரு தேங்க்ஸு. கேஜிஎஃப்ல வந்து நாங்கள் ஒன்றும் இல்லை, ரொம்ப டீம் பெருமையாக நான் சொல்லலாம், ரொம்ப டீம் பண்ணிக்கிறாங்கோ. அவங்க எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு எங்களால் முடிஞ்சிருக்க தீம் அகே நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. எங்களை வாழ்த்துங்க எல்லாருக்குமே. என் அன்பான நன்றி. இரண்டாவது பிளாக் 28வது வார்டின் சார்பாக திருமதி சங்கீதா அவர்களுக்கும், டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்த சங்கீதா அவர்களுக்கும், 28வது வார்டாக சேர்ந்த கவுன்சிலராக இருந்த ராமாலம கண்ட்லப்பா அவர்களுக்கும், எங்கள் இரண்டாவது பிளாக் சார்பின் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு நாட்களாக தண்ணீர் பிரச்சனை இருந்து கொண்டிருந்தது, அது இன்று விடிவு காலம் வந்து எல்லோரும் தண்ணீரை எடுத்து செல்லும் அளவுக்கு இவர்கள் செஞ்சு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தண்ணி யார் இல்லைனாலும் யாருக்கு வேணாலும் உள்ளா நாங்கள் தான் பிடிக்கிறோம்னு யாரும் சொல்லக்கூடாது. மழை வந்து எல்லாருக்கும் பொதுவு, எல்லாரும் வந்து பிடிச்சின்னு போங்க, டைமோடு ஆஃப் பண்ணுவோம், அப்போ தான் தண்ணி இருக்கும். டைம் இல்லாத திறந்துட்டு இருந்தீங்களா தண்ணி கிடைக்காது. அதனால் வட்டாரவாசிகள் எல்லாரும் இது ரொம்ப கோஆப்ரேட் கொடுக்கணும். கோஆப்ரேட் கொஞ்சம் வந்து உங்களுக்கு நம்ம வட்டாரத்தின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். Thank you for watching. Please subscribe our channel and press the bell icon.